Praise God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. All the time. God is good. All the time God is good. எல்லா நேரத்திலும். Amen. Amen. இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். God is enough to do bigger things today in our life. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Can we all close our eyes and look unto Jesus? நீ சரீவம் தீர் பாதம் நாமந்தே நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். என்ன நன்புள்ள ஆண்டவர் இயேசுவை
கட்டாயும் என் தந்தையும் பாடவரே மற்றும் எல்லாம் மனம் பூமியும் யாவும் மாறிடும் வாக்கு மாறாதவரே மனம் பூமியும் யாவும் வாக்கு மாறாத என்னை வைத்தவரே உன் நாமத்தை நம்பிடுவேன் உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உன் நாமத்தை நம்பிடுவேன் உம்மை அல்லாதி பூவில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ உம்மை அல்லாதி பூவில் யாரையும் உமக்கு
எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. Thank you, Master. Oh, we praise you, Lord. Hallelujah. Thank you, Jesus. எல்லாரும் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். Can we all humble ourselves and submit to Lord Jesus? கர்த்தரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். And he is willing to do greater things from us. நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். And he wants to use us. ஆண்டவரே, நம்ம ஒப்பு கொடுப்போமா? Can we all submit to Lord Jesus? வழி செலுத்தும் போது வருகிற வாசனையை கர்த்தர் முகருகிறவர். You breathe the sweet smell which is coming from the offering. ஆண்டவரே, என்னை நுகர்ந்து கொள்ளுங்கப்பா. Breathe me, Lord. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I submit myself unto you. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I submit. Hallelujah. Hallelujah. தகப்பனே, உம் பீடத்தில் எனக்கு நீ எதுவும் அன்பான தேவனுடைய பிள்ளையே, பலி செலுத்துவது என்றால் நம்முடைய சுயம் மறிப்பது. Sacrifices, denying ourselves. பலி என்றாலே மரித்தல் என்று அர்த்தம். Sacrifices, death. It is compared to death. ஆண்டவரே, can we say to him, என்னுடைய விருப்பம் இல்லப்பா. Not my will, Lord. என் விருப்பம் இல்ல. Not my desire, Father. உம்மை போல என்ன மாத்துங்கப்பா. Oh, change me like you, Lord. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒப்பு கொடுத்தே ஐயா.
வாழ்க்கையில மாற்றம் வரணும்னா அவரை போல நம்ம மாறணும். பரிசுத்தத்தின் மேல் தாகம் பசி வேண்டும். We should have hunger and thirst for holiness. We should have hunger and thirst for righteousness. Thank you, Lord. Jiji lalandara dere shedela darada shedela ladia thura banadia andere ladia andere ladara makita nandere landura bashe. வெறும் கைகளை மாற்றும் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி என்ன அர்ப்பணிக்கிறேன்பா, என்ன உம்மிடத்துல அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, வாய்களை திறந்து சொல்லுவோமா? அநேகர் சொல்றீங்க, என்கிட்ட ஒண்ணும் இல்லையே, இந்த நிலைமையில நான் கர்த்தரை துதிக்க முடியலையே. கவலைப்படாதீங்க, உன் நிலைமை அப்படியே கர்த்தரிடத்துல உயர்த்தி காட்டுங்க. இயேசுவின் மூலம் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். God is in midst of us. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So இன்றைக்கும் இதுவரை நீங்கள் ஒருவேளை ஷேர் பண்ண மறந்தீங்கனா உங்களுக்கு தெரிந்த குரூப்புகளில் ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். Amen. 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 Hallelujah. Amen. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Jesus. கடந்த சில நாட்களாக கர்த்தர் என்னோடு பேசிய ஒரு காரியத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். I want to share which God was talking to me for few days. இதே போல லாக்டவுன் அல்லது இதே போல ஒரு அடைக்கப்பட்ட நிலைமை வேதாகமத்தில் அநேக தடவை நடந்திருக்கிறது. In Bible many times the same lockdown which we are in the situation now. இதே போல பிரச்சனை. The same problems. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் ஒரு இரட்சகரை எழுப்புகிறார். Every time God is raising
a savior ஒவ்வொரு இரட்சகரை எழுப்புகிறார் and he is rising savior நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா अनेक ஜட்ஜஸ் அப்படி தான் வர்றாங்க amen when you read in judges many judges have been raised up ஆனா இன்றைக்கு but today யாரை கர்த்தர் எழுப்புகிறார் whom god is raising up யாரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் and who is he expecting அதுதான் தியானிக்க போகிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை என்னை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் God is expecting you and me today நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது when our life is going to be changed தேசத்துல மாறுதல் உண்டாகும் there will be change in the nation நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார் என்றால் He has started to work in our life. தேசத்திலே மாற்றம் உண்டாகும். There will be change in the nation. அநேக நேரத்துல நாம நினைக்கிறோம். Many times we think. நான் அதிகமா ஜெபிக்கிறதுனால மாற்றம் வரும் என்று. Oh we think that because I pray so much there will be change. நிச்சயமா ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. Of course there is power for the prayer. அதுக்கு முன்னாடி. But before that. மனம் மாறுதல் இல்லை என்றால் கர்த்தர் மனம் மாற முடியாது. If there is no change in our heart God cannot change. நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் The people of Nineveh they repented மனம் திரும்பியதனால் கர்த்தர் செய்வேன் என்று நினைத்திருந்த தீங்கை செய்யாமல் மனஸ்தாபப்பட்டார் அல்லது நிறுத்தினார் Because they repent God did not do what he planned to do இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் ஜெபத்தை மட்டுமல்ல Today not only our prayer நம்முடைய இருதயம் கர்த்தரோடு செம்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் God wants us our heart to go and be அப்படிப்பட்ட with him அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார் God is searching that kind of people nowadays Hallelujah Hallelujah எலியாவை குறித்து வாசிக்கிறோம் We are reading about எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவரை குறித்து சொல்கிறார் When Elijah is being taken off Elisha is saying இஸ்ரவேலுக்கு ரதம் குதிரை வீரருமாய் இருந்தவரே you were the horse rider chariot rider hallelujah என் தேசத்தை வழி நடத்தி சென்றவரே you led the nation எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே my dear beloved எலியா ஜெபித்தா Elijah prayed வானம் தடைப்பட்டது and the sky was closed அடைப்பட்டது எலியா ஜெபித்தான் மறுபடியும் வானம் திறந்தது Elijah prayed again the sky opened அநேக நேரத்துல நம்ம செய்தி கேட்டிருப்போம் எலியாக்கள் எங்கே Many times we would have been heard the Eliyakkal elumba vendum Elisakkal elumba vendum Where are the Elijahs where are the Elishas Katta sollugira The Lord is saying Neenga dhaan the Eliya You are the Elijah Neenga dhaan the Eliya You are the Elijah Hallelujah Hallelujah Naam jabikkum bolad naam manam thirumbum bolad naam thirappil nirkkum bodu Kartar kaariyangalai seigira When we pray when we repent when we stand in the gap God is making changes Hallelujah Hallelujah Marainda Kartrudeya daasam DJs அவர்கள் தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீட்டிங்ல பேசுவாங்களா DJ சின்னகரன் அங்கிள் the late prophet and the man of god சில நேரத்துல அவருடைய குருசைட்ல சில குருசைட்ல அற்புதங்கள் குறைவாக அல்லது ஜனங்கள் குறைவாக மனம் திரும்பும் பொழுது in some of his crusades when the people மற்றவர்களை குறை சொல்ல வேண்டாம் என் குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நான் மனம் திரும்ப வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் என் தேசம் செழிப்பாயிருக்க வேண்டும் மாற வேண்டும் என்றால் நான் ஜெபிக்க வேண்டும் நான் திரும்ப வேண்டும் If my nation has to be prosper I need to pray I need to repent இன்னைக்கு எலியாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் Today we are going to meditate about Elijah சவால் விட்ட எலியா Elijah 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் First Kings 17 chapter Hallelujah எலியா வருகிறார் கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி And now Elijah who was from Thisbe in Gilead told King Ahab இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் Today many people saying பாஸ்டர் சாதாரண ஆளு Pastor I'm very ordinary என்ன கொண்டு கர்த்தர் எப்படி எழுப்புதலை கொண்டு வர முடியும் How God can bring revival through me நான் சாதாரண ஆளு I'm a very ordinary person தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையே தடுமாறி கொண்டிருக்கு My prayer life is not good ஐயோ நானே சரியில்லை I'm not good எனக்கே குறையே அற்புதம் நடக்கல நிறைய காரியங்கள்ல I have some problems and miracles நான் எப்படி தேசத்துக்காக நான் நிற்க முடியும் How can I rise for the nation எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே வேதாகமம் எலியாவை குறித்து சொல்லுகிறது Bible saying about எலியா என்பவன் நம்மை போட பாடுள்ள மனுஷன்
மனுஷன். Elijah is an ordinary person. நம்மை போல பாடுள்ள மனுஷன். He is like us. Hallelujah. Hallelujah. அவனை தான் கர்த்தர் எழுப்புகிறார். God is raising him. ஆண்டவருக்கு பலசாலிகள் தேவையில்லை. God does not need mighty warriors. அவர் 24 மணி நேரம் ஜெபித்துட்டு தான் இருப்பாரு. That person, he will pray for 24 hours. Hallelujah. Hallelujah. நான் அப்படிலாம் ஜெபிக்கலையே, நான் கொஞ்ச நேரத்துல ஜெபிப்பேன். No, I'm not praying like that. Only small amount of time I'm praying. உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். God is searching even you too. Hallelujah. 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 Elijah. Elijah. அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். As surely as the Lord, the God of Israel lives, the God I serve. Where it is? Hallelujah. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். The one who is standing before the Lord of Israel. இந்த ஆண்டவர் தேடுகிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? Do you know how God searched a person should be? அவருக்கு முன்பதாக நிற்கிற மனிதன். And the one who is standing before Lord. ஆண்டவருக்கு முன்பதாக பணிவிடை செய்ய நிற்கிற மனிதன். The one who want to serve Lord. Hallelujah. 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 இன்னைக்கு நாம் अनेक நேரத்துல अनेक காரியங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். We are standing before many problems and things today. தொலைபேசிக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறோம். We are standing before cell phone. நம்முடைய தேவைகளுக்கு முன்பதாக மனிதன் தேவனோடு உறவாடுகிற மனிதனாக இருக்க வேண்டும். The one who is searching for the Lord. அவரோடு மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுகிற மனிதனாக இருக்க வேண்டும். Have a good relationship with the Lord and needs to spend some time Hallelujah. With him. கர்த்தருடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார். God will reveal his heart. தேவனுடைய தீர்க்கதரிசி என்றால் யார்? Who is the prophet? தேவனோடு நேரத்தை செலவழித்து அவருடைய இருதய பாரத்தை அறிந்தவன் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. The one who knows about the burden of the Lord is the prophet. Hallelujah. Hallelujah. நீங்க நல்லா ஜெபிச்சிட்டே இருங்க, அன்னிய பாஷையில ஜெபிச்சு பாருங்க. Just pray more when you pray in tongues. கர்த்தருடைய பாரம் உங்களை நிரப்பும். You will be filled with the burden of the Lord. சில நேரத்துல சம்பந்தமே இல்லாம சில தேசங்களை குறித்து பாரம் அளித்தோம். Sometimes you will feel burden about some என்ன பேசுறேன் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கொஞ்ச நேரத்தில் நம்முடைய எமோஷனல் பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்படுத்துவார். Minutes, God will control our emotions. அவரே நம்முடைய டங்ஸ் அவரே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். He will start to control our tongues. திடீர்னு பாரம் எதை குறித்தாவது பாரத்தை கொடுப்பார். He will give burden about something. கொஞ்ச நேரத்துல நம்ம worship பண்ண அந்நிய பாஷையில worship பண்ண ஆரம்பிப்போம். Within few minutes we will start to worship in tongues. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved, கர்த்தருடைய நேரத்தை செலவு பண்ணுங்க. Spend time with the Lord. அவரை நேசிக்க ஆரம்பிங்க. Try to love him more. அவரோடு பழகி சமாதானமா இருங்க. Have a good relationship with him and be in peace. You are the Elijah. அடுத்தது எலியா எப்படி இருந்தார்? Next, how Elijah was being. Hallelujah. Amen. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 14 வசனம். First Kings chapter 7 19 Verse 14. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் மாத்திரம்தான் உங்களை ஆராதிக்கிறேன்பா. So he said, I have zealously served the Lord God Almighty, but the people of Israel have broken their covenant. இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பிரதிஷ்டைய பரிசுத்தத்தை விட்டுட்டாங்க. நான் பக்தி வைராக்கியமா பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Israelites, they left out all their beliefs in you, but I am so much
jealous for you, Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இன்னைக்கு கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். God wants us to use us mighty. நான் ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல. I'm not saying just for ரெண்டு நாட்களாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்த பாரம், two days God gave இந்த நாட்களில் என் பிள்ளைகளை நான் பயன்படுத்த போகிறேன். And these days I am going to use my people. சாதாரண மனிதர்களை பயன்படுத்த போகிறேன். And ordinary people I'm going Elijah to use. எலியா சாதாரண மனிதன் தான். Elijah was an ordinary person. எலியாவோட அப்பா தீர்க்கதரிசி கிடையாது. Elijah's father was not a prophet. அந்த 17 அதிகாரம் முந்தின வசனத்துல, முந்தின அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது, பாவத்தால் நிறைந்திருந்தது. ஆகாப் ராஜாவால when you read about the 17th chapter the nation was covered with the idols. 16th chapter later part before, yeah, before 17th chapter 16th later yes. part yes எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, கர்த்த சொல்லுகிறார், today Lord is saying, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தான் அந்த எலியா. Oh, those who are hearing the word, you are the Elijah. Hallelujah. கர்த்த உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். God wants to use you. இங்க எலியா சொல்கிறார், நான் பக்தி வைராக்கியமாக இருக்கிறேன். Here Elijah is saying, I'm so zealous for you, Lord. பரிசுத்தமாக இருக்கிறேன். And for you I am so holy, Lord. கடைசி நாட்கள்ல, on the last days, எப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு வேணும்? What kind of holiness we need to have? ரெண்டு காரியத்தை சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். Let me share you two points and I need to pray. சங்கீதம் 19 Psalms 19 12 வசனம் and verse 12 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும். How can I know all the schemes lurking in my heart? Cleanse me from these hidden faults. Hidden faults, மறைவான பாவங்கள். Hidden faults. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved, கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்பணும்னா, if God wants to use you, மறைவான பாவம், all the hidden faults, secret sin, secret sins, மறைவான யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்தில் இருக்கிற பாவம், all the hidden faults. தாவீது எப்படினாலும் பாவம் செய்ய முடியும். David can do sin. அவன் தேசத்தோட ராஜா. Because he is a king for the nation. அவன் ஜெபிக்கிறான். But he is praying. ஆண்டவரே, மறைவான பாவங்களுக்கு என்ன விடுதலையாக்குங்கப்பா. Lord deliver me from all மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்களாக்குங்கப்பா. Oh yes Lord deliver me from all the sins Father. இந்த ஜெபம் நம்முடைய ஜெபமா இருக்க முடியுமா? Can we pray like this? இந்த நாட்கள்ல மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை போதிக்கிற இந்த நாட்கள்ல பரிசுத்தத்தை பற்றிய போதனைகள் குறைந்து விடுகிறது. Yes, we preach many about பரிசுத்தத்தை பத்தி போதிச்சு நீங்க குற்றப்படுத்தாதீங்க இப்படி ப்ரீச் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டுல அநேக இடத்துல பரிசுத்தத்தை பத்தி சொல்லுற பேதர் சொல்லுகிறார். Yes, 1 Peter 1:16 நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். We see about holiness in New Testament in many places. தெசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். In Thessalonians Paul says, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். God has called us for the holiness and not for the unclean. தேவனை பற்றிய அறிவு வந்த பிறகு நாம் துணிகரமாய் பாவம் செய்தால், after having the knowledge of knowing God, அதற்கு பரிகாரம் இல்லையே என்று எபிரேயர் காக்கியன் சொல்லுகிறார். There is no other go for that. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க மறைவான பாவத்தில் இருந்திருக்கலாம். Maybe you would have been in hidden sins till now. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கதறி கொண்டிருக்கிறார். Today Lord is crying for you. ஆண்டவரே சொல்லுங்க, என்னால முடியலப்பா. Lord I cannot, Lord. என்னால முடியல, நான் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையை செய்கிறேன். I want to do good things, that is what I desire, but I am doing wrong which I don't desire. Forgive me Lord. என்ன ஒப்புக்கொடுக்கிறேன், பரிசுத்தப்படுத்த மாட்டீரா? Will you not make me holy? கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். Oh God is willing to use you mightily. Hallelujah. 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 தாவீது புலம்புகிறான். David is, yes. மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்கலாக்கும். Yes Lord. Protect me from the hidden sins. Hallelujah. Amen. அடுத்தது என்ன பாவம்? Next what sin? அதே அதிகாரத்துல 13 வசனம், சங்கீதம் 19:13. Psalms 19 and verse 13. துணிகரமான பாவம். துணிகரமான பாவம். Deliberate sin. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்தருளும், விலக்கி காரும். Yes Lord, keep your servant away from the deliberate sin. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, துணிகரமா பாவத்துல நம்ம இருக்கிறோமா? Are you been into the deliberate இது தப்பு என்று செய்து தெரிந்தும் அதை செய்கிறோமா? Knowing that this is wrong but you still do it. ஆண்டவரே ஒப்புக்கொடுங்க. Just submit to the Lord. என்ன மன்னிங்கப்பா. Lord forgive me Father. இங்க தாவீது புலம்புகிறான், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். Don't make it to govern me Lord.
உதவி செய்ய வந்திருக்கிறார். எலியா பரிசுத்தமா இருந்தா. Elijah was holy person. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்தா. And he was so jealous for the Lord. அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. And he did not know anything. கர்த்தர் மட்டும்தான் பார்த்துக்கொண்டிருந்தார். He just saw only Lord Jesus. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Today Lord is saying, எனக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடுப்பாயா? Will you submit yourself to live a separate life for me? எப்ராயீம் போல திருப்பி போடப்படாத அப்போ ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம் தேவனா. Unbaked bread, bread, don't be like that. என கண்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God is calling you. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. The power of the Lord is coming towards you. இஸ்ரவேலுக்கு ரதமாக குதிரை வீரராக மாற்ற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God is calling you to make you as a mighty warrior. தேசத்துக்கு ரதமாக ரதமாக குதிரை வீரராக அழைக்கிறார். Yes, God is calling you as a mighty warrior. உங்களுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். To this nation and for your family. பெரிய காரியங்களை செய்ய உங்களை அழைக்கிறார். And he is going to do bigger things through you and he is calling you. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? You submit yourself to Lord. Hallelujah. Hallelujah. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Can we all close our eyes and look on to Jesus? Hallelujah. இன்னைக்கு ஒரு இளம் தலைமுறையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். God wants to rise up a young generation today. பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். The one who makes us holy. கண்பான தேவப்பிள்ளையே, my dear beloved, மற்றவர்களைப் போல நீ வாழ முடியாது. You cannot live like others. மற்றவர்களைப் போல இருக்க முடியாது. You cannot be like others. கர்த்தர் உன்னை கொண்டு திட்டம் வைத்திருக்கிறார். God has a plan for you. Oh, it's your blood that cleanses me. Your blood that keeps me alive. It's your blood that took my place in redeeming sacrifice. Washes me. Whiter than the snow, than the snow. My Jesus, God's precious sacrifice. உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தால் உறைந்த மலையைப் போல வெண்மையாக சொல்கிற வேணா. அந்த பாவம் உனக்கு வேண்டாம், வேண்டாம். உனக்கு அந்த உறவு வேண்டாம். Jesus is saying, no, that sin, you do not want it. You don't want that relationship. அந்த பேச்சு உனக்கு வேண்டாம். You don't want that talk. அந்த நினைவு உனக்கு வேண்டாம். You don't want that thinking. I have given my own life for you. Shatiri baladara katula dora balade. Oh, mashallah.
ஒவ்வொரு முறை துணிகரமாக பாவம் செய்யும் போது every time willfully and if I'm doing the sin தேவனுடைய குமாரனை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது the bible says we are stamping the jesus the son of man god thank you lord குரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல God is not calling you for an ordinary Christian life கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் He wants to do bigger things தேசங்களுக்கு தீர்க்கதரிசி நீதான் You are the prophet for the nation தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை பேசொளி அழைத்த தேவன் Before you have formed in the mother's womb you have been called by him ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் And you have been as a prophet to the tribes Yes you are my beloved Nee ena karameyana Oh mashandara latiyandara laturava Le kondalanda la shalila botuli kondala batere அநேகருடைய இருதயத்தில் பரிசுத்தாவிட கன்விக்ஷனே இல்லை முன்னாடிலாம் தப்பு செஞ்சா எனக்குள்ள குத்தம் தப்பு செஞ்சா பரிசுத்த ஆவியினர் எங்கூட போராடுவார் இப்ப தப்பு செஞ்சால எனக்கு ஒண்ணும் தெரியல For many people there is no conviction in your heart பரிசுத்த ஆவியினர் என்ன உணர்த்தவே இல்லை Holy Spirit is not inspiring us அந்த grip என்கிட்ட இல்லவே இல்லை அவரோடு இருக்கிற அந்த அனுபவம் I don't have any grip on him பரிசுத்த ஆவியானவர் நீங்களை சீர்படுத்த விரும்புகிறார் God wants to make it right today. Hallelujah, hallelujah. Oh shakarati antaraba. கர்த்தருடைய பரிசுத்தம் கடந்து வருகிறது. Lord's holiness. கர்த்தருடைய இரத்தம் கடந்து வருகிறது. His blood is coming upon. ஓ ஆண்டவரே ஒப்பு கொடுங்க எனக்கு முடியலப்பா. ஒப்பு கொடுக்கறப்பா என்னை இன்னும் பரிசுத்தமாக்கு. உங்களை போலேனம்மா. என்ன பார்க்கிறவங்க
be a difference when they see me, Father. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளை விரும்புகிறார். These last days, God is desiring to raise like that generation. The Holy One. கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவன். The Lord God Almighty seated on the throne says, whom shall I send? The lockdown period la desame irundirukkirundha velaiyila, during this lockdown period the darkness have been covered the nation. Yaar irukkara enakku, yaar irukkara, Lord is asking who's there, yaar enakkaga pova, who can go for me. Kathalame thedi vandirukkar, he has come in search for us. Na ungalukaga irupappa, can you say I will be there for you, Lord. என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும், என்னை உன் கையில் படைத்தேன்
கூயவன் நீர், கூயவன் நீர், களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுவே. ஓ கூயவன் நீர், களிமண்ணானும் சித்தம் நிறைவேற்றுவே. இந்திய தேசத்துக்காக ஜெபிப்போம். Yes daddy. இந்திய தேசத்துல ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டிருக்கிற வியாதிகள், செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகள், அரசு, இந்த தேசத்துல கர்த்தர் இறங்கணும். Hallelujah, hallelujah. திருப்பி நிற்கிற எலியாக்களே, எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா, மகிமையா வாங்கப்பா. எங்க தேசத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்க தேசத்துல ஆண்டவர் நீர் இறங்குங்கப்பா, நீங்க வாங்க சுவாமி. Hallelujah. சென்னைக்காக ஜெபிக்கிறோம். சென்னை மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தமிழகத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த வைரஸ் செயலிலிருந்து போவதாக. Thank you master, thank you lord. ஒவ்வொரு தேசங்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மலேசியா சிங்கப்பூர் தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நெதர்லாண்டுக்காக ஜெபிக்கிறோம், சவுதி அரேபியாக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நைஜீரியாக்காக, ஈரான், ஈராக், குவைத்துக்காக, பஹ்ரைனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, ஷார்ஜா, யுஏஇ, துபாய்க்காக ஜெபிக்கிறோம், மஸ்கட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால டான்சானியாக்காக ஜெபிக்கிறோம், ஹல்லேலூயா, மால்டீவ்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், லெபனானுக்காக ஜெபிக்கிறோம், சிரியாக்காக ஜெபிக்கிறோம், இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே யுகேக்காக ஜெபிக்கிறோம், ஜார்ஜியாக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே பிரான்ஸ், ஸ்பெயினுக்காக ஜெபிக்கிறோம், இத்தாலிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா, சுவிட்சர்லாந்துக்காக ஜெபிக்கிறோம், அமெரிக்காக்காக, கனடாக்காக ஜெபிக்கிறோம், நியூசிலாந்துக்காக, ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசங்களையும் வல்லமை இறங்கட்டும். ஹாங்காங் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வாங்க சுவாமி, மாற்றத்தை கட்டளையிடுங்க. மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலையில 11:30 லைவ் இருக்காது, மாலை வழக்கம் போல இருக்கும். God bless you. Amen. God bless you.